டிஎன் சேஷன் வந்து அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார். அவருடைய வரலாற்று குறிப்புகள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு மனைவியோட சுற்றுலா போயிருக்கிறார். போன இடத்துல ஒரு மாந்தோப்புக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருவிக்கூடு எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. அழகழகான குருவிக்கூடுகள் இருந்திருக்கு. அவங்க மனைவிக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆசைங்க, ஒரு ரெண்டு குருவிக்கூடை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம். நிறைய குருவிக்கூட்டில் குட்டி குட்டி குருவிலாம் இருக்குது, நான் இதுக்கு தானியம் போட்டு வளர்த்துக்கிறேன், ரெண்டு கூடை வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அங்கே கொஞ்சம் தூரத்தில் மாடு மேய்க்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த குருவிக்கூடை எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துர முடியாது அப்படின்றான். உடனே பாதுகாவலர் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து எடுத்துக்கொடுறா அப்படிங்கிறார். எடுத்துர மாட்டேன் அப்படின்றான். ஒரு 50 ரூபா கொடுத்து எடுத்துக்கொடு அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் எடுத்துர மாட்டேன். உடனே அவர் ஓங்கி அரைகிற மாதிரி மிரட்டி இருக்கிறார். அவன் ஓன்னு அழுதுட்டானான். அழுதுட்டு டிஎன் ஸ்டேஷன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான், சாப்ஜி நீங்கள் அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி 50 ரூபா கொடுத்தாலும் சரி நான் அந்த குருவிக்கூட்டை எடுக்கவே மாட்டேன். ஏன்ப்பா என்ன பிரச்சனை இதில்? அவன் சொல்லியிருக்கான், காலையில் அம்மா குருவி அந்த கூட்டிலிருந்து பிள்ளைங்களுக்கு இற தேடி போயிருக்கு, சாயந்தரம் தன் பிள்ளைங்களை தேடி வரும். அப்போ அந்த கூடும் பிள்ளைகளும் இல்லை என்றால் அம்மா குருவி ரொம்ப அழும், அம்மாவை பார்க்காம அந்த குஞ்சு குருவிகளும் அழும், அதை என்னால் தாங்க முடியாது. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க, இப்போதும் நான் அதை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன், என்னை மாதிரி தான் அந்த குஞ்சு குருவிகளும் அழும் அப்படின்றான். அவர் அந்த வார்த்தையை முடிக்கிறார், அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு, நான் ஐஏஎஸ் படித்திருக்கிறேன், இந்தியாவின் மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிறேன், ஆனால் சாதாரண மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனின் அன்புக்கு முன்னால் ஒரு சிறிய கடுகு விதை போல நான் மாறிப்போய் நின்றேன் அப்படின்னு எழுதினேன். இப்போ அறிவு எங்கே இருக்குது, அன்பு எங்கே இருக்கிறது? அவர் அதைத்தான் சொல்லி முடிக்கிறார். ஒரு காலத்திலும் அன்புக்கு நிகராக அறிவை நாம் கொண்டு சேர்க்கவே முடியாது. அன்பின் எல்லை என்பது உயரத்தில் இருக்கிறது, அறிவின் எல்லை என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிறது, அதை அந்த சிறுவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு எழுதினார். அப்போ யாது ஊரே யாவரும் கேளீர் என்பது, எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அதை என்னுடைய கஷ்டமாக நினைத்து அதற்கு ஏதாவது மாற்று செய்வது, அது இந்தியாவின் அறம். இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கேன். ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி காரணம் சொல்கிறேன். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை எழுதின ஒரு பேருமே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியும், கணியன் பூங்குன்றனார் எழுதுனது. அவர் யார்? நம்ம பெரியப்பாவா? நம்மளுக்கு ஏதாவது விதத்தில் சொந்தக்காரரா? அவர் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அவர் கைப்பட எழுதி கொடுத்தாரா இந்த வார்த்தையை? ஆனால் நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்குது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வார்த்தை இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணில் என்னென்னமோ நடந்திருக்கும் இல்லையா? எவ்வளவோ மனிதர்கள் பேசியிருப்பார்கள், சிரித்திருப்பார்கள், அழுதிருப்பார்கள், வாழ்க்கையை கொண்டாடி இருப்பார்கள், எல்லாமே நமக்கு தெரியலை, எதுவுமே நமக்கு தெரியலை. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அந்த மனிதன் எழுதிய வார்த்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் பதிந்திருக்கிறது. என்ன காரணம்? அதுதான் நம்ம மொழியினுடைய சிறப்பு. அந்த ஒற்றை வார்த்தை 2000 வருடமாக தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறது இல்லையா, அதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. இதை யாருக்காவது அர்த்தம் சொல்லித்தரணுமா? இதுக்கு யாருக்காவது அர்த்தம் சொல்லணுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இது எப்படி நமக்கு தெரிந்தது? 2000 வருடத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த மொழி இன்றைக்கும் இளமையாக இருக்கிறது என்பது தான் இதற்கு அர்த்தம். சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னொரு இந்த வார்த்தை என்ன சொல்லி கொடுக்குது தெரியுமா? நம்ம இன்னைக்கு நேற்று இல்லை, அடுத்தவங்களை நேசிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் சமமாக நினைக்கணுங்கிறது இன்னைக்கு நேற்று சொல்லலை. 2000 வருடம் முன்னாடியே நம்முடைய தமிழ் முப்பாட்டன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் உனக்கு சொந்தக்காரன் தாண்டா, எதையும் பிரித்து பார்க்காதே என்று இந்த மண்ணின் அறமாக சக மனிதன் மேல் இருக்கிற அக்கறையை பதிவு செய்திருக்கிறான். நம்ம அந்த வழி வந்தவர்கள், அதனால தான் ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நம்ம கண்டிப்பாக உதவணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன் தெரியுதா? எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க, எல்லா ஊரும் நம்ம ஊர். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையோடு இருக்க வேண்டும் தானே? இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்ம இந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையே மறந்து போயிடுவோம் ரொம்ப ஈஸியாக. எல்லாருக்குமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தெரியும். ரெண்டாவது வரி என்ன அப்படின்னா, அது வந்து இந்த பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ரெண்டாவது வரி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கும் அர்த்தம் சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. இந்த இடத்துல ஏன் அவர் தீதும் நன்றும்னு ஆரம்பித்தார்? ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கவிதைக்கோ இயைபுக்கோ எதுகைக்கோ மோனைக்கோ ஒன்றும் பஞ்சம் கிடையாது. ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கலாம்னா நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கலாம். ஏன் தீது அப்படிங்கிற வார்த்தையை முத வச்சார்? முன்னாடி யாதும்னு வர்றதுனாலலாம் கண்டிப்பாக கிடையாது.
ஏன் தீது பிறர் தர வாரான்னு முதல் சொல்லி கொடுத்தா தெரியுமா? நம்ம மனிதனுடைய அடிப்படை குணமே என்ன தெரியுமா? ஒரு நல்லது நடந்தால் அது நம்மளால் நடந்தது, கெட்டது நடந்தால் அவனால் நடந்துச்சு. இப்போ நாசமாக போகிறவன் இன்றைக்கி கூட வந்தான், நானும் இப்படி ஆகி போயிட்டேன் சொல்கிறோமா இல்லையா? அம்மாவே சொல்லுவாங்க, த மகன் ஒன்று ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நல்லது செஞ்சான், ஏன் பிள்ளை தாங்க எல்லாரையும் வழி நடத்தி கூப்பிட்டு போச்சு, என்ன நினச்சிட்டிங்க? அஞ்சு பிள்ளைங்க சேர்ந்து ஒரு தவறு செஞ்சான், சேர்க்க சரியில்லைங்க, நான் எவ்வளவோ தலத்தலையாக அடிச்சுக்கிட்டேன், அந்த பையன் மூஞ்சே நல்லா இல்லை, அவன் மொழியே சரியில்லை, அவன் கூட சேராதன்னு தலத்தலையாக அடித்தேன், பாருங்கள் என் பிள்ளையும் சேர்த்து கெடுத்துட்டான். நல்லது செய்யும் போது நாம் சேர்ந்து அவங்கள நல்லது செய்ய வைப்போம்மா, கெட்டது செய்யும் போது அவங்க நம்மளை கெடுத்துட்டாங்களாம். எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் உமான்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான் ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க பையன் அவங்க தெருவில் இருக்கிற ரொம்ப மோசமான பசங்களோட ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறான், ரொம்ப மோசமான பையங்களோட. எல்லோரும் சொல்லியிருக்காங்க, மோசமான பையங்களோட உன் பையன் சுற்றிட்டு இருக்கான், இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, தம்பி நீ ரொம்ப கெட்ட பையங்களோட சகவாசம் வச்சுருக்கிற, இது நல்லது இல்லை, ஏம்மா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். கெட்ட பையங்களோட சேர்ந்தால் நீயும் கெட்டு போயிடுவடா, நீயும் கெட்டவன் ஆயிடுவ. சரிம்மா, நான் நல்ல பையனா கெட்ட பையனா? நீ நல்ல பையன்டா, அதனால தான் உனக்கு சொல்கிறேன். சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், கெட்ட பையங்களோட சேர்ந்து நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறியே, என்ன மாதிரி நல்ல பையனோட சேர்ந்து அவங்க ஏன் நல்லா வருவாங்கன்னு நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின் இருக்கான். அவங்கள அப்படியே கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தவன். பிள்ளைகள் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள், அவங்க எவ்வளவு புனிதமானவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் போகிற போக்கில் அவங்களுடைய மனசையும் சேர்த்து நாம் நம்முடைய அறிவால் கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம அவங்கள அறிவாளியாக்குவதற்கு எவ்வளவோ பாடுபடுகிறோம், ஆனால் அவங்க இயல்பாகவே அன்பானவர்களாக இருக்கிறார்கள். அந்த அன்பை வளர்த்தெடுப்பதற்கு நம்மக்கிட்ட ஏதாவது கருவி இருக்கா, ஏதாவது பாடம் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஆனால் குழந்தைகள் இயல்பாகவே எவ்வளவு நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனால தான் கணியன் சொன்னார், தீதும் அதுக்கப்புறம் நன்றும் பிறர் தர வர்றா. உனக்கு ஒரு கெட்டது நடந்தால் அது ஒன்றால் தான் நடந்துச்சுங்கிறத முத புரிஞ்சுக்கோ. அப்போ தீது நம்மால் தான் நடந்ததுங்கிற பக்குவம் நமக்கு இருந்தால் நன்று நம்மால் நடந்ததுன்னு ஒரு ஆணவம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆணவம் இல்லாமல் போயிடும். தீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்குள்ளே வந்துவிட்டால் நன்மை என்னால் வந்தது என்று யோசிக்கக்கூடிய ஆணவமும் நம்மை விட்டு போய்விடும் என்பதால் தீதும் நன்றும் பிறர் தர வரா. இப்போ இந்த ரெண்டாவது வரிக்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டால் மொத வரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், என்னுடைய தீமைக்கு நான் காரணம், நன்மைக்கு ஒன்றும் பெரிய காரணம் இல்லை அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா எல்லோரையும் நேசிக்கக்கூடிய பக்குவம் வந்துவிடும் என்பதால் அந்த ரெண்டு வரிக்குள்ளே எல்லா உலகத்திற்கும் தேவையான வாழ்க்கை தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் நம்ம மொழியினுடைய அழகு. நான் ஏன் இந்த தலைப்பு கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அதுவும் ஒரு புத்தகம் தான், திருநெல்வேலியில் நாரும்புநாதன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி அங்கேயும் புத்தக கண்காட்சி நடந்தது, நம்ம தோழர்கள் தான் நடத்துனாங்க. அந்த புத்தக கண்காட்சிக்கு போனப்போ அவர் திருநெல்வேலினே ஒரு புக்கு போட்டிருந்தார், நிலம் நீர் மனிதர்கள் அப்படின்னு கீழே கேப்ஷன் போட்டு திருநெல்வேலி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். சும்மாவே நமக்கு இந்த திருநெல்வேலி மதுரைனா நம்மளை அறியாமே ஒரு ஆசை வரும் தெரியுமா, அதுக்கு அந்த மண்ணுக்குன்னு ஏதோ ஒரு அழகு இருக்கிறது, ஒரு கவர்ச்சி இருக்கிறது. திருநெல்வேலிக்காரங்கடா மதுரைக்காரங்கடா அப்படின்னாலே நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆசையும் ஒரு இனம் புரியாத ஒரு பிரியமும் வரும். அதனால் அந்த புத்தகத்தை அவர் கொடுத்த உடனே நான் வேகமாக படித்தேன். ஏன்னா அந்த ஊரில் சாராட்டக்கர்னு ஒரு காலேஜ் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரில. நீங்கள் திருநெல்வேலியை சேர்ந்த படித்த எந்த பொண்ணுகிட்ட கேட்டால் நீ எங்கம்மா படித்த அப்படின்னா, முக்காவாசி பொண்ணுங்க எஸ்டிசியில் படித்தேன், எஸ்டிசியில் படித்தேம்பாங்க. இப்போ இங்கே பிஎம்சியில் படித்தேன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி எஸ்டிசியில் படித்தேன்னு சொல்லுவாங்க. சாராட்டக்கர் காலேஜ், சாரால் டக்கர் அப்படிங்கிறவங்க யாராக இருக்கும்? இப்போ மதுரையில் லேடி டோக்னு ஒரு காலேஜ் இருக்குது, ஃபாத்திமான்னு ஒரு காலேஜ் இருக்குது. இங்கே இருந்து வாழ்ந்த யாரோ ஒரு வெள்ளக்கார பெண்மணியோடைய பெயர். இப்போ ஐடாஸ் கட்டர்னு ஒருத்தங்களுக்குலாம் செலவு வச்சுருப்பாங்க வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில், பார்த்துருக்கீங்களா? அவங்க இந்த வேலூர் மண்ணில் வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்காக மருத்துவ பணி செஞ்சவங்க. அப்போ இங்கே வாழ்ந்து தன்னுடைய சேவையை செஞ்சவங்களுக்கு பெயர் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் சாரால் டக்கர் அம்மா அந்த ஊருக்கு வந்து என்னமோ செஞ்சுருக்கு போல், நம்ம அதெல்லாம் எடுத்து இந்த மேடையில் பேசலான்னு நான் படிக்க ஆரம்பித்தா நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். 1843 பாளையங்கோட்டை இருக்குல்லையா, திருநெல்வேலி பாளையங்கோட்டை எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அந்த பாளையங்கோட்டையில் மிஷினரியில் ஜான் டக்கர்னு ஒருத்தர் வேலை பார்க்குறார், கல்வி சேவையோ மருத்துவ சேவையோ செய்கிறார். அவருடைய தங்கச்சி பேர் தான் சாரால் டக்கர். அவங்க எங்கே இருக்காங்கன்னா லண்டனில் இருக்காங்க. அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி, எங்கே ஒரு இடத்துக்கும் அவங்களால நகர்ந்து போக முடியாது, லண்டனில் இருக்காங்க. இந்த அண்ணங்காரன் என்ன பண்ணுறாரு, வாரத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் பாளையங்கோட்டையில் நடைபெறுகிற சம்பவங்களெல்லாம் தங்கச்சிக்கு சுவாரஸ்யமாக இருக்கட்டும்னு கடிதம் எழுதி அனுப்புகிறார். இன்றைக்கி அந்த கடித இலக்கியம்லாம் நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு பார்த்தீங்களா.
திரும்பவும் வாய்ப்பு இருந்து அந்த புத்தக திருவிழாவின் மூலமாக ஏதாவது கடிதம் நீங்கள் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடித போட்டி வைங்க மேடம். ஆ, எழுதுறீங்களா? வெரி குட். எல்லாத்தையுமே இவங்க செஞ்சிடறாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. அறிவுரை 3000 கடிதங்கள் இந்த தடவை எல்லோரும் எழுதியிருக்கிறாங்க. பரவாயில்ல, மாணவர்கள் எழுத வச்சுருக்கிறீங்க. இப்போ கடிதம் எழுதுறாரு. ஏன்னா போன வாரம் ஒரு பெரிய கடிதம், ஆச்சரியமாக செய்தியில் பார்த்தவங்களுக்கு தெரியும், கிருஷ்ண பிரசாத்னு ஒரு பையன், கேரளக்கார பையன், இடுக்கி. அவங்க அக்கா கிருஷ்ண பிரியா 7 வயசு மூத்தவ, கல்யாணம் ஆகி போயிட்டா ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறா. எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த சர்வதேச சகோதரர் தினம் வரும் இல்லையா, பிரதர்ஸ் டே, அதுக்கு இந்த அக்காக்காரி தம்பிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லி ஏதோ கிஃப்ட் கொடுப்பாளாம். இந்த தடவை அவங்க ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்னா உடனே மொபைலை சைலண்ட்டில் வச்சுட்டான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தம்பிக்கு விஷ் பண்ணலை. அவனு பொறுத்து பொறுத்து பார்க்குறான், என்ன வருஷம் வருஷம் அக்கா வாழ்த்து சொல்வாளேன்ட்டு அவன் ஃபோன் பண்ணி பார்த்துருக்கான், மெசேஜ் அனுப்பி பார்த்துருக்கான், அக்கா பார்க்கல, சைலண்ட்டில் இருந்ததுனால. அவன் ரொம்ப கோபமாகி அக்கா நம்பரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டான். இப்போ ஒருத்தங்களோட உறவை துண்டிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். முன்னாடியெல்லாம் சண்டை போடணும், மண்ணை வாரி தூத்தணும், நீ உருப்பட மாட்டேன்னு சாபம்லாம் கொடுக்கணும். இப்போல்லாம் உன்னை எனக்கு பிடிக்கலன்னா டக்குன்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உறவுகளை துண்டிப்பது எவ்வளோ எளிதாக இருக்குது பாருங்கள். உறவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ஈஸி. ஃபேஸ்புக்கில் போய் ஒரு 50 பேருக்கு கடை 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 கடைன்னு நம்ம பாட்டுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா உறவுகள் நமக்கு சேர்ந்துடும். தேவையில்லைன்னா எல்லாரையும் பிளாக் பண்ணி விட்றலாம். இவன் சொந்த அக்காவே பிளாக் பண்ணிவிட்டு பேசாமல் போய் படுத்துட்டான். நைட் எடுத்து பார்க்குறா, இத்தனை தடவை தம்பி ஃபோன் பண்ணியிருக்கான், மெசேஜ் பண்ணியிருக்கான், ஐயோ பிரதர்ஸ் டேக்கு இவனுக்கு நம்ம விஷ் பண்ணலையே, பிள்ளை ரொம்ப கோபத்தில் இருக்குது, இவன் கோபத்தை எப்படியாவது தணிக்கணும்னு நைட்டு உட்காந்து வீட்டில் இருக்க பேப்பர் கட்டெல்லாம் எடுத்து அவன் பிறந்ததுலேருந்து, ஏன்னா 7 வயசு மூத்தவன் இல்லையா, அவன் பிறந்ததுலேருந்து அவனை இவன் எப்படி பார்த்துக்கிட்டா, அவன் எப்படிலாம் வளர்ந்தான், அவன்கிட்ட இவன் எப்படியெல்லாம் அன்பு செலுத்தினாங்கிறத அப்படி ஞாபகத்தில் வர 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 எழுதிக்கிட்டே போகுதுங்க. 5 மணி நேரம் கிட்டத்தட்ட 5 கிலோ வெயிட்டு உள்ள பேப்பரில் அவங்க எழுதிட்டாங்க. 5 கிலோ வெயிட் உள்ள பேப்பர் விடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க, 5 கிலோ அந்த கடிதம் இருக்குது, தம்பிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவன் படித்து அழுதுட்டு கின்னஸ் சாதனைக்கு அதை கொண்டு போய் கொடுத்துருக்கான். உலக கின்னஸ் சாதனைக்கு அந்த கடிதம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது 15 நாளைக்கு உள்ளே வந்து ஒரு செய்தி. இப்போ கடிதம் எவ்வளோ முக்கியமான விஷயம். நீங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அன்பை, ஒரு மெசேஜில் சொல்ல முடியாத ஒரு அன்பை கடிதங்கள் மூலமாக பதிவு செய்ய முடியும். அப்போ அந்த அண்ணன்காரர் தான் தங்கச்சிக்கு கடிதம் எழுதிட்டே இருக்கிறார். ஒரு நாள் கடிதத்தை எழுதுறாரு, சாரால் நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு கிராமத்து வழியாக, அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட தண்ணி கேட்டேன், அவ என்னை பார்த்து வெக்கப்பட்டு உள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டா. அந்த அளவுக்கு இந்திய பெண்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லை, ஒரு ஆண்களை பார்த்தா எப்படி பேசணும் எப்படி பழகணுங்கிறது கூட தெரியல. அந்த அளவுக்கு இவங்க இந்த பெண்களை எல்லாம் அடிமையாக வச்சுருக்கிறாங்க, மூட நம்பிக்கை உள்ளவர்களாக வச்சுருக்கிறாங்க, எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னு எழுதி விட்டார். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், லண்டன் பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க ரொம்ப சுதந்திரமானவர்கள், தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சுதந்திரமாக தெரிவிக்கக்கூடியவர்கள், ஏன்னா இந்தியாவில் இப்படியெல்லாமா இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு உங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவங்களுக்கு கல்வியே இல்லைன்னு அண்ணன் சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டு தாங்கிட்ட இருந்த 20 பவுன் தங்கம் ரெடி பண்ணி அண்ணனுக்கு அனுப்பி வைக்குது. இதை வச்சு அவங்களுக்கு எப்படியாவது கல்வி ஏற்பாடு செய்ய அப்படின்னு. அந்த 20 பவுன் யார், பிரிட்டிஷ்லேருந்து லண்டனில் பாளையங்கோட்டைனா என்னன்னே தெரியாது, தமிழ்னா என்னன்னே தெரியாது, சாரால் டக்கர் 20 பவுன் அனுப்பி வைக்குது. அந்த பணத்தை வச்சு இவர் ஒரு பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அது ஓரளவு நல்லா போயிட்டே இருக்குது. தொடர்ந்து நடத்த இவங்கள்ட்ட வசதி இல்லை. இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே வருது, ஏற்கனவே மாற்றுத்திறனாளி இல்லையா, உடம்பு சரியில்லாமே ஆகிட்டே வருது. 13 வருஷம் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு அதை நடத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் நடத்த முடியல, மூடிட்டாங்க. தங்கச்சிக்கு சோகமாக எழுதுறார், நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணோம், இங்கே உள்ள மக்கள் ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை, நம்மளாலையும் அதை நடத்த முடியல, அதை மூடியாச்சுமா அப்படின்னோடனே அவளுக்கு தாங்கவே முடியலை. எங்கேயோ ஒரு பாளையங்கோட்டையில் நம்மளால் கொஞ்சம் பிள்ளைங்க கல்வி அறிவு பெறுவாங்கன்னு நம்ம நினச்சோமே, நம்மளை மாதிரி பெண்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒளியை ஏற்படுத்தணும்னு நினச்சோமே, நம்மளால் எதையுமே சாதிக்க முடியலையான்னு ரொம்ப வேதனையில் கிட்டத்தட்ட உடம்பும் முடியாமல் மனசும் நொந்து போய் சாவின் விளிம்பில் அவங்க இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் அந்த பொண்ணு இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி அவங்களுடைய நெருங்கிய தோழிகள் 3 பேர் இருக்காங்க, மரியா, சோஃபியா, ஜோனா, இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஏன் பிள்ளை நீ இப்படி மனசை போய் உடச்சிக்கிற, ஏன் இவ்வளோ குழப்பிக்கிற, இல்லை இல்லை என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றாவது நல்லதாக செஞ்சுட்டு போகணும், பிரயோஜனமாக செஞ்சுட்டு போகணும்னு நான் நினச்சேன், அதை கூட என்னால் சாதிக்க முடியல, அந்த இந்தியா எங்கே இருக்குன்னு தெரியாது, பாளையங்கோட்டை எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த பெண்களுடைய முகங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிச்சத்தை தர முடியும் நான் நினச்சேன், அது என் வாழ்க்கை மாதிரியே இருட்டில் போய் முடிஞ்சிருச்சு, உங்களால் முடிஞ்சால் அதில் ஏதாவது மாற்றம் பண்ணுங்கள், என் கனவு கனவாகவே போயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இறந்து போயிட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், அப்படி இறந்து போனோடனே இந்த 3 தோழிகளாலும் தாங்கவே முடியலை. இன்னும் இந்த விஷயத்துக்காக இவ்வளோ நொந்து போய் உயிரை விட்டுட்டாளேன்ட்டு
அவளை கல்லறையில் அடக்கம் செய்யும்போது அந்த மூன்று தோழிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு சத்தியம் பண்ணியிருக்காங்க. உன்னுடைய கனவை நிச்சயமாக நாங்கள் நனவாக்குவோம், இது உன் மீது சத்தியம் என்று அந்த மூணு பெண்களும் சத்தியம் பண்ணி லண்டனில் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரையும் தேடி பிடிச்சி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பணம் கலெக்ட் பண்ணி 811 pounds, நினச்சி பாருங்கள் எவ்வளவு, 811 pounds தங்கம் சேகரித்து இந்த அண்ணனுக்கு அனுப்பிட்டாங்க. உங்கள் தங்கச்சி நினைவாக நாங்கள் இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவள் பேரில் நீங்கள் வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை எப்படியாவது தொடங்கிருங்க. அவர் அவ்வளோ பணத்தையும் முதலீடாக வைத்து 1861 August 23 சாரா டக்கர் பெண்கள் பள்ளி என்ற ஒன்றை தொடங்கினார். அதுக்கப்புறம் அது கல்லூரியாக மாறுகிறது. இன்றைக்கி திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் 1,000,000 பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் என்றால் சாரா டக்கர் என்கின்ற ஏதோ ஒரு தேசத்தைச் சேர்ந்த பாளையங்கோட்டையவே பார்க்காத ஒரு பெண், அவள் இதயத்தில் பொங்கி எழுந்த ஒரு அக்கறை. யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம முப்பாட்டன் எழுதிய ஒரு வார்த்தைக்கு லண்டனில் இருக்கிற ஒருத்தி உயிர் கொடுத்துருக்கா பாருங்கள். இப்போ எவ்வளவு ஒரு நல்ல சிந்தனை அவர்களுக்குள்ளே இருந்திருக்கும். அப்போ நம்ம மனசு எவ்வளவு குறுகலாக இருக்குங்கிறது நம்மளால் புரிய முடியுதா? நம்ம பக்கத்து தெருவில் ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லை, கொடுத்துருவோமா நம்ம இந்த அவங்க ஒரு அமைப்பு இருக்குப்பா, நான் அந்த நம்பரை உனக்கு பார்த்து சொல்கிறேன், நீ கேட்டுப்பார். தள்ளி விடத்தானே பார்க்குறோம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை நம் சுற்றத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்கு இப்பயும் நமக்கு மனசு வருகிறதானா? இல்லை. ஆனால் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு என்ன தலையெழுத்து, இந்தியாவில் உள்ள பொம்பளைங்க படிக்கணும்ன்ட்டு. அப்போ ஏதோ ஒரு மனசு எப்போதும் தன்னை திறந்து வைத்து இந்த உலகத்தை நேசித்து கொண்டே இருக்கிறது இல்லையா, அதனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிறவ எங்கேயோ ஒருத்தங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போயிட்டு பூமிக்கு வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட ஒரு கேட்ட கேள்வியாக ஒரு விஷயத்தை நான் படித்தேன். நீங்கள் நிலாவுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, ஆனால் எதை நினைத்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லது வருத்தப்படுகிறீர்கள்? அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மனிதனுடைய அறிவு அவனை நிலா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது, நிலாவில் இடம் பிடிக்க வைத்து விடுகிறது, ஆனால் தன்னுடைய அன்பால் பக்கத்து வீட்டுக்காரன் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லையே என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. நம்ம வானத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டோம், ஏவுகணை அனுப்புகிறோம், விண்கலத்தை அனுப்புகிறோம், ஆனால் பக்கத்து வீட்டு மனசுக்குள்ளே நம்ம பேர் அனுப்பவே முடியலையே, எடுத்த வீட்டுக்காரங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் நம்மளால் வாங்கவே முடியலையே. ஏன் நம்ம மனசு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை வெறும் வார்த்தையாகத்தான் வைத்திருக்கிறது, வாழ்க்கையாக பார்க்க கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படித்தானே நம்ம வாழ்க்கை இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இப்போ இன்னைக்கு இல்லை சூழ்நிலையே பாருங்களேன், முன்னாடிலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவின்னு ஒன்று இருந்தது தானே. அப்போ டிவிங்கிறது ரொம்ப அபூர்வம், தெருவுக்கு ஒரு டிவி தான் இருக்கும். அந்த ஒரு டிவி சின்னதாக தான் இருக்குங்க, இவ்வளோ தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சின்ன செவ்வகமாக தான் இருக்கும், கருப்பு வெள்ளை டிவியாக தான் இருக்கும், மேலே ஒரு ஆண்டனா மாட்டியிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் ஒளியும் ஒளியும்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் ஒரு 6 பாட்டு போடுவாங்க. அதுக்கு அந்த தெருவே கூடி உட்காந்து நெருக்கமாக உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கிறீங்களா. டிவிக்கு முன்னாடி உட்காந்து ஒருத்தன் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான், கழுத்து சுளுக்குனாலும் பரவாயில்லன்னு. அந்த டிவி சின்னதாக இருக்கும் போது மனிதர்கள் நெருக்கமாக இருந்தாங்க, ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு அந்த டிவிக்கு பக்கத்தில் ஒற்றுமையாக உட்காந்துருந்தோம். 6 பாட்டு அவ்வளோ சந்தோஷத்தை தந்தது. சில நேரம் 7 பாட்டு போட்டுருவாங்க, பிள்ளைகள்லாம் தெருவில் கத்திக்கிட்டே ஓடியாருங்க, இன்றைக்கி 7 பாட்டு போட்டாங்க, 7 பாட்டு போட்டாங்க. அந்த ஒத்த பாட்டு மனசுகள் கொடுத்த சந்தோஷம் இன்றைக்கி 1,000 பாட்டு மொபைலில் இருக்குது, அந்த சந்தோஷம் இந்த பாட்டில் கிடச்சிருக்கா? இன்னும் அந்த ஒத்த பாட்டு அவ்வளோ சந்தோஷப்படுத்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு பாடாவதி படம் போடுவாங்க, பானை பிடித்தவள் பாக்கியசாலி, 1,000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, கணவனே கண்கண்ட தெய்வம், இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். இந்த படமெல்லாம் அப்போ போடுவாங்க, போட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஈன்னு ஒரு சத்தம் வரும், தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா, தடங்களுக்கு அவங்க வருந்துறாங்களோ இல்லையா, அந்த குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து வருந்திக்கிட்டு இருப்பாங்க, என்னடா இப்படி போயிடுச்சுன்னு. திடீர்னு படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், புள்ளி புள்ளியாக வரும், புள்ளி புள்ளியாக வந்தோடனே 10 பேர் மாடிக்கு போய் ஆண்டனாவை பிடிச்சி இப்படி இப்படி திருக்குவாங்க. ஆ தெரியுது தெரியல இப்படி நகட்டு, உடனே ஒரு கிளவி சொல்லும், டெல்லியில் மழை பெய்யுது போல அப்படிங்கும். டெல்லியில் மழை பெஞ்சு தமிழ்நாட்டில் படம் கூட தெரியாது. அப்போ இருந்தே நமக்கும் இந்த டெல்லிக்கும் ஏதோ பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு, ஆனால் டெல்லியில் மழை பெய்யுது அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த படத்தை கஷ்டப்பட்டு பார்த்து முடித்தோம். அதுலேயும் அந்த கிரிக்கெட் மேட்ச் எப்போயாவது வரும் பாருங்க அந்த டிவியில், அதெல்லாம் பெரிய சொர்க்கங்க. அப்போ பார்த்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் இங்கிலாந்தும் ஜிம்பாபேவும் விளையாடும், கருப்பு வெள்ளை டிவி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கிலாந்துக்காரன் பூரா வெள்ளையாக இருப்பாங்க, அந்த ஆப்பிரிக்காக்காரங்க கரேர்னு இருப்பாங்க, நம்ம டிவி கருப்பு வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட்டை கூட்டி வச்சோன்னு வைங்களேன்,
இங்கிலாந்துக்காரன் பூரா ஆவியாக அலைவான். என்னடா அவன் தெரிய மாட்டுக்கான்னு கொஞ்சம் அந்த டார்க்கை கூட்டி வச்சுன்னு வைங்க, ஆப்பிரிக்காக்காரன் பூரா பேயாக அலைவான். ஒரு நாள் ரெண்டு பேரையும் முழுசாக பார்த்து நம்ம கிரிக்கெட்டை அனுபவித்ததே கிடையாது. ஆனாலும் அந்த நேரத்தில் கிரிக்கெட் பார்த்தது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ அந்த டிவி சின்னதாக இருக்கும்போது குடும்பம் எல்லாம் உட்காந்து அதை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்த்துட்டு அதை பற்றி வெளியில் உட்காந்து பேசுவாங்க. கிழவிகள் ஒரு சைடு பேசும், அம்மாக்கள் ஒரு சைடு பேசுவாங்க, அப்பாக்கள்லாம் கடையில் நின்று பேசுவாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் பேசுவாங்க. ஏன்னா ஒன்று கூடுவதற்கு அந்த தொலைக்காட்சி நல்லதோ கெட்டதோ ஒரு வாய்ப்பு தந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் டிவி பெருசாக இருக்குது, டிவி பெருசாகிடுச்சுல, தியேட்டர் அளவுக்கு இருக்குங்க எல்லார் வீட்லேயும் டிவி. ஆனால் எல்லோரும் எங்கே உட்காந்துருக்கோம், அங்கே ஒன்று, இங்கே ஒன்று மூளையில் சாத்தி வச்சுருக்கோம், இங்கே ரெண்டு பேர் இப்படியா ஆணு கிடக்கும், நாலு பேர் அங்கே டிவி இருக்கும், டிவி ஆஃப் ஆகியிருக்கும், நாலு பேர் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நாலு பேர் நல்லா பார்க்கணும் தானே இத்தா பெரிய டிவியை வாங்கி வச்சிங்க, ஏன் மொபைல் பார்க்குறீங்கன்னா ஒரே ரிமோட்டுக்கு சண்டையாக இருக்குது, நாலு பேர் சேர்ந்து ஒரு சேனலு பார்க்க முடியலை, ஆளுக்கு ஒரு மொபைல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது வசதிகள் குறைவாக இருந்தபோது அன்பும் நெருக்கமும் அதிகமாக இருந்தது. வசதிகள் பெருகிய பிறகு நம்ம அன்பும் நெருக்கமும் ரொம்ப தூரத்திலே போய்விட்டது. அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்குள்ளே மனசை விசாலப்படுத்துவதற்கு என்ன இருக்கிறது? இந்த உலகம் ஏன் இயங்கிக்கிட்டு இருக்கு? நான் ஒரு ரெண்டு சொல்லி முடிச்சிடறேன், எல்லோரும் மணி பார்த்து என்னை பதட்டப்படுத்தாதீங்க. அவர் சொல்கிறார், உங்களுக்கு சொல்லலை, நாங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு மெசேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு, சாப்பிட வரமாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படும், ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு நாளைக்கு உங்களுக்கு தான் கொடுக்க போகுது, கவலையே கிடையாது. ஃப்ரிட்ஜின்னு எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான், சங்க காலத்து சாம்பார், புறநா நூற்று காலத்து புளிக்குழம்பு, களப்பிரர் காலத்து கருவாட்டு குழம்பு, எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம், எல்லாம் அடங்கி நல்லா அடங்கி போங்கடா அப்படின்னு. இந்த உலகம் எதனால் இயங்கி கொண்டிருக்கிறது? ஆமாம், அறிவியல் காரணங்கள் ஆயிரம் சொல்லலாம். முதல் இது வந்து ஒரு கோலமாக, நெருப்பு கோலமாக இருந்தது, அப்புறம் உறைஞ்சி போனது, அப்புறம் நீர் வந்துச்சு, அப்புறம் உயிரினம் வந்துச்சு, அப்படியே இந்த புவியீர்ப்பு விசையின் காலமாக இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டான இடைவெளியில் இருக்கிறதுனால இது இயங்கிக்கிட்டு இருக்கு. அறிவியல் காரணம் இந்த பூமி இயங்குவதற்கு ஆயிரம் விஷயங்களை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தலாம். ஆனால் நம்முடைய தமிழ் மண், நம்முடைய தமிழ் பண்பாடு, நம்முடைய தமிழின் அறம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த உலகம் இயங்குவதற்கு ஒன்றே ஒன்று தான் காரணம், கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி அப்படின்னு ஒருத்தர் ஒரு கடலுக்குள்ளே இருந்து இறந்து போயிட்டார் போல் இருக்கு. அவர் எழுதியிருக்கிறார், அந்த உலகம் எதனால் இயங்குது தெரியுமா? தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தனக்குன்னு வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிற ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவனால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் எழுதியிருக்கோம். அறிவியல் ஆயிரம் காரணம் சொல்லலாம், இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது காரணம், அது காரணம், அது காரணம், எதுவும் கிடையாது. இன்னொருத்தனுக்காக நீ உன் மனசை விட்டு கொடுக்குற இல்லையா, இன்னொரு மனிதனுக்காக நீ உதவி செய்கிற இல்லையா, இன்னொரு மனிதனுக்காக நாலு ஆறுதல் வார்த்தை பேசுகிற இல்லையா, அதனால தான் இந்த உலகம் இன்னும் அச்சு உடையாமல் இயங்கி கொண்டிருக்கிறது என்று இந்த மண்ணிலே ஒரு மாமனிதன் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறான். டி என் சேஷன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் புஸ்தகத்தில் எழுதியிருந்தார். ரெண்டு விஷயம் தான் சொல்வேன், சரியா கரெக்டாக இருப்பேன் நான் அதுலலாம், ஏன்னா அடுத்த மேடைக்கு நீங்கள் வாய்ப்பு தருவீங்கள்ல. டி என் சேஷன் வந்து அவர் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார். அவருடைய வரலாற்று குறிப்புகள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு மனைவியோட சுற்றுலா போயிருக்கிறார். போன இடத்துல ஒரு மாந்தோப்புக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருவிக்கூடு எக்கச்சக்கமாக இருந்திருக்கு, அழகழகான குருவிக்கூடுகள் இருந்திருக்கு. அவங்க மனைவிக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆசைங்க, ஒரு ரெண்டு குருவிக்கூடை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம், நிறைய குருவிக்கூட்டில் குட்டி குட்டி குருவிலாம் இருக்குது, நான் இதுக்கு தானியம் போட்டு வளர்த்துக்கிறேன், ரெண்டு கூடை வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அங்கே கொஞ்சம் தூரத்தில் மாடு மேய்க்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த குருவிக்கூடை எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துற முடியாது அப்படின்றான். உடனே பாதுகாவலர் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து எடுத்துக்கொடுறா அப்படிங்கிறார். எடுத்துற மாட்டேன் அப்படின்றான். ஒரு 50 ரூபா கொடுத்து எடுத்துக்கொடு அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் எடுத்துற மாட்டேன். உடனே அவர் ஓங்கி அரைகிற மாதிரி மிரட்டி இருக்கிறார். அவன் ஓன்னு அழுதுட்டானான். அழுதுட்டு டிஎன் ஸ்டேஷன்கிட்ட போய் சொல்லியிருக்கிறான், சாப்ஜி நீங்கள் அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி 50 ரூபா கொடுத்தாலும் சரி நான் அந்த குருவி கூட்டை எடுக்கவே மாட்டேன். ஏன்ப்பா என்ன பிரச்சனை இதில்? அவன் சொல்லியிருக்கான், காலையில் அம்மா குருவி அந்த கூட்டிலிருந்து பிள்ளைங்களுக்கு இற தேடி போயிருக்கு, சாயந்தரம் தான் பிள்ளைங்களை தேடி வரும், அப்போ அந்த கூடும் பிள்ளைகளும் இல்லை என்றால் அம்மா குருவி ரொம்ப அழும், அம்மாவை பார்க்காம அந்த குஞ்சு குருவிகளும் அழும், அதை என்னால் தாங்க முடியாது. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க, இப்போதும் நான் அதை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறேன், என்னை மாதிரி தான் அந்த குஞ்சு குருவிகளும் அழுவும் அப்படின்றான். அவர் அந்த வார்த்தையை முடிக்கிறார், அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு.
நான் ஐஏஎஸ் படித்திருக்கிறேன், இந்தியாவின் மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிறேன். ஆனால் சாதாரண மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனின் அன்புக்கு முன்னால் ஒரு சிறிய கடுகு விதை போல நான் மாறிப்போய் நின்றேன் அப்படின்னு எழுதினேன். இப்போ அறிவு எங்கே இருக்குது, அன்பு எங்கே இருக்கிறது? அவர் அதைத்தான் சொல்லி முடிக்கிறார். ஒரு காலத்திலும் அன்புக்கு நிகராக அறிவை நாம் கொண்டு சேர்க்கவே முடியாது. அன்பின் எல்லை என்பது உயரத்தில் இருக்கிறது, அறிவின் எல்லை என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிறது. அதை அந்த சிறுவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு எழுதினார். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது, எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அதை என்னுடைய கஷ்டமாக நினைத்து அதற்கு ஏதாவது மாற்று செய்வது, அது இந்தியாவின் அறம். நம்ம இந்த இப்போ உக்ரைனில் போர் நடந்துட்டு இருந்ததுல, அப்போது நிறைய நம்ம தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இங்கே கொண்டு வந்தோம். அதில் ரிஷப் கௌசிக்னு ஒரு பையன் அங்கே இருக்கிறான், நம்ம இந்திய மாணவன். அவனுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, கிளம்பி வந்திருப்பா, அவனுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவன் சொன்னான், நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு நாயை வளர்த்துட்ருக்கிறேன், இந்த நாயோடு சேர்ந்து வர்றதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏ, மனுஷ பயிர்களே காப்பாற்ற முடியல, இதில் நான் ஈப்பே ஈப்பூனை பெசாமல் நாயை விட்டுட்டு வாடா, அடுத்து போய் பார்த்துக்கலாம், வந்தால் நாயோடு வருவேன், இல்லைன்னா அந்த நாயோடய சாகுறேன்ட்டான். இதை அவன் வலைத்தளங்களில் பதிவிட்ட, இந்த நாயோட தான் வருவேன். உடனே இந்தியாவில் இருக்கிற எல்லா சமூக அமைப்புகளும் தலையிட்டு அந்த நாயோடு அவன் இந்தியாவிற்கு வருவதற்கு ஏற்பாடு செஞ்சு நாயோட தான் வந்து சேர்ந்தான். நம்ம மகாபாரதத்தில் படிக்கிறோம், தர்மர் சொர்க்கத்துக்கு போகும்போது தன்னை பின்தொடர்ந்து வந்த நாயோட போனார். சொர்க்கத்திலே நாய்க்கு இடமில்லை என்றால் எனக்கும் சொர்க்கம் தேவையில்லை என்று சொன்னார்னு புராணத்தில் படித்தோம். ஆனால் இன்றைக்கும் இந்த மண்ணின் அறம் என்பது என்னை நம்பி இருப்பது ஒரு நாயாக இருந்தால் கூட அந்த நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்பதுதான் இந்த மண்ணின் அறம். இதையே அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாய் நம்மளை நம்பினாலே நாம் அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆனால் பெத்ததுலேருந்து நம்மளை வளர்த்துட்டு இருக்காங்களே வீட்டில் ரெண்டு ஜீவன்கள், அம்மா அப்பான்னு ரெண்டு ஜீவன்கள் உங்களை தானே நம்பி வளர்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யாருக்கோ சேட் பண்ணலாமா? சிரிச்ச முகத்தோடு இருந்துக்கிட்டு கழுத்தை அறுக்கலாமா? ஒரு வாரம் முன்னாடி தான் நியூஸை பாருங்கள், பிள்ளைகளுக்கு நியூஸ் பார்க்க சொல்லுங்கள். கோயம்பேடுலேருந்து ஒரு பொண்ணு 15 வயசு மதுரைக்கு ஓடியாந்துருச்சு. யாருன்னு கேட்டால் அவளுக்கு எஃபியில் ஒரு ஃப்ரெண்டான், அவர் மேலே இது உயிரே வச்சுருக்குதான், முகம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாம். வந்து பார்த்தா அந்தளவுக்கு 51 வயசுங்க, அவங்க அப்பாவோட மூத்தவராக இருக்கிறார். 15 வயசு பொண்ணு முகம் தெரியாத ஒரு நபரை நம்பி இந்த இயந்திரத்தின் வழிகாட்டுதலோடு வந்து சேர்ந்துருச்சு. அப்போ இந்த குழந்தைகள்கிட்ட எது மிஸ் ஆகுது, எது மிஸ் ஆகுது? இந்த உறவுகள், பாசம், சக மனிதன் மீதான அக்கறை, முகம் பார்த்து பேசுதல் எல்லாத்தையும் நாம் தொலைத்து விட்டு மொபைலுக்குள் அவர்களை அடக்கி விட்டோம், அல்லது அவர்கள் அடங்குவதற்கு நாம் ஏதோ ஒரு வகையில் துணையாக இருக்கிறோம். இதிலிருந்து இவங்களை மீட்டெடுத்து புத்தகங்களை படிக்க வையுங்கள், செய்திகள் வாசிக்க வையுங்கள், பெரியவங்களோடு உட்கார்ந்து அனுபவங்களை கேட்க வையுங்கள். அது அவர்களுக்குள் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கும். நான் ஒரு வாரம் முன்னாடி எங்கள் ஊர் கிராமம் தான் ராஜபாளையம் பக்கத்தில், அங்கே ஒரு கடைக்கார அண்ணன், எப்பயுமே இப்பயும் பார்த்தீங்கன்னா தூக்கிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் இட்லி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, பார்சல்லாம் ரொம்ப கிராமத்தில் கிடையாது. ஒரு 12 வயசு பாப்பா தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு வந்து, அண்ணாச்சி அம்மா 6 இட்லி தர சொன்னாங்க. உடனே அவர் ஒரு சிட்டையை பார்த்துட்டு, உங்கள் அம்மா ஏற்கனவே 175 ரூபா கடன் வச்சுருக்குது, 1 மாதமாக திருப்பி தரல, என்னப்பாப்பா திரும்ப திரும்ப கடன் கேட்குறேன்னு. உடனே அவளுக்கு பதிலே சொல்ல தரல, இல்லை அம்மா தான் வாங்கிட்டு சொன்னிச்சு அப்படின்னு குனிஞ்சிட்டே நிற்கிறான். அவர் 1 நிமிஷம் பார்த்தாரு, எல்லாரும் அந்த பிள்ளையை வேடிக்கை பார்க்குறாங்கன்னு படகுனு தூக்குச்சட்டியை வாங்கி 6 இட்லி வச்சு அதில் சாம்பார் சட்னிலாம் ஊற்றி கொண்டு போடா அப்படின்னு கொடுத்து விட்டார். இன்னொரு நண்பர் கேட்டார், ஏற்கனவே 1 மாதமாக அந்த பொம்பளை உனக்கு கடன் திருப்பி தரல, திரும்ப திரும்ப நீ கொடுத்து விடுற, திரும்பவும் அவங்க கடனை திருப்பி தரலைன்னா நீ என்ன செய்வ, இது உனக்கு நஷ்டம் தானே? அதுக்கு அவர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார், கடனை அந்த பொண்ணு திருப்பி தந்துட்டாங்கன்னா அது லாப கணக்கு, கடனை அவள் திருப்பி தரவிட்டால் அது என்னுடைய புண்ணிய கணக்கு என்று சொன்னார். நம்முடைய தமிழ் மண்ணில் படிக்காத ஒரு கிராமத்தில் ஹோட்டல் வச்சு தட்டுக்கடை வச்சு நடத்துகிறவனுக்கு எவ்வளோ பெரிய அறிவு பாருங்கள். பணம் வந்தால் அது லாபம், வராட்டி நஷ்டம் தானேங்க? அதானே நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம், அதுதானே அறிவு கற்றுக் கொடுத்துருக்குறதுனா. நான் உங்களுக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்துருக்குறேன், நீங்கள் திருப்பி கொடுத்தா அது எனக்கு லாபம், திருப்பி கொடுக்கலன்னா அது எனக்கு நஷ்டம் தானே, வராக்கடனில் தானே வைப்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அது வந்து கடன் கிடையாது, நஷ்டம் கிடையாது, வந்தால் லாப கணக்கு, வராவிட்டால் என் குடும்பத்துக்கான புண்ணிய கணக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் இந்த மண்ணின் அறமாக இருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கொரோனா 2வது அலை வந்துச்சு இல்லையா, அப்போ லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, அந்த லாக்டவுன் போடுற அன்னைக்கு 9:30 தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை ஒருத்தர் ஆனந்த விகடனில் பதிவு பண்ணியிருந்தார். இதோடு நம்ம நிறைவு பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம எங்கே தொடங்கணுமோ அதுக்கு திரும்ப வந்துட போகிறோம்.
கொரோனா லாக்டவுனு நைட்டு 10 மணிலேருந்து லாக்டவுன். 9:30 ஒரு மெட்ராஸில் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரில் நின்றுட்டுருக்கிறார். அவர் கோயம்பேடு போகணும், பஸ்ஸெல்லாம் பயங்கர கூட்டமாக வருது, இன்னும் 15 நிமிஷம்தான் இருக்குது, அதுக்குள்ளே அவர் போய் சேரணும். ஆட்டோவுக்காக ஆட்டோவையாவது பிடிச்சி போயிடலான்னு பார்க்குறாரு. இவருக்கு ஒரு 5 அடி தள்ளி ஒரு குடிகாரரும் ஒவ்வொரு ஆட்டோவுமாக போய் தள்ளாடி நிப்பாட்டி பார்க்குறார். நல்ல காலத்திலேயே நம்ம ஆளுகளுக்கு ஆட்டோ நிற்காது, குடிகாரனுக்கு எப்படி நிற்கும், அவனுக்கு எந்த ஆட்டோவுமே நிற்கலை. இவர் கொஞ்சம் தள்ளி போய் இவர் ஒரு ஆட்டோவை நிப்பாட்டுறாரு. அந்த டிரைவர், எங்கே சார் போகணும் அப்படிங்கிறார். நான் கோயம்பேடு போகணும் சார். எவ்வளவு? அந்த டிரைவர் 200 ரூபாய் சொல்கிறார். வழக்கமாக 300 ரூபா ஆகுமா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, என்ன இவ்வளோ அர்ஜென்ட் காலத்தில் வெறும் 200 ரூபா இவர் சொல்கிறாருன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அதில் ஏறிக்கிட்டார். இவங்க ஆட்டோவையும் அந்த குடிகாரர் வந்து இப்படியே தள்ளாடிக்கிட்டே நிறுத்தியிருக்கிறார். இந்த டிரைவர் இவரை பார்த்து கேட்குறாரு, சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா இவரையும் ஏற்றிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கார். சரி ஏற்றிக்கோங்க சார் அப்படின்னோடனே அந்த குடிகார்ட்ட, நீங்கள் எங்கே போகணும்னா சேத்துப்பட்டு போகணுன்றார். அப்போ 60 ரூபாய் நீங்கள் தரணும். ஆ தந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறார். சரி உக்காரியான்னு அவரையும் உள்ள தூக்கி போட்டு ஆட்டோ போயிட்டே இருக்கு. போகும்போது இந்த ஆட்டோக்காரர் குடி போதையில் என்ன மாதிரி நல்லவன் இந்த உலகத்தில் கிடையாது, என்ன மாதிரி யோக்கியம் கிடையாது, என்ன மாதிரி பக்தி உள்ளவன் கிடையாதுன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டே வந்திருக்கிறார். இந்த சேத்துப்பட்டு வந்து இறங்க போகிற நேரத்தில் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கார், நான் அதுக்கு உனக்கு பணம் தரணும், நீ ஏற்கனவே ஒரு சவாரியை தானே ஏற்றிட்டு போகிற, ஒரு சவாரிக்கு நீ 2 காசு கேட்பியா, நீ என்ன எனக்காக தனியாக வந்தியா, உனக்கு நான் காசு தர முடியாது, இல்லைன்னா நீ என்னை இங்கேயே இறக்கி விடு, இறங்க இடம் வந்தோடனே, இல்லைன்னா நீ என்னை இறக்கி விடு. அந்தால் சிரிச்சுக்கிட்டே, போயா போய் தொலை, நீ காசும் தர வேண்டாம் ஒன்றும் தர வேண்டான்னு அவர் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டார். ஆட்டோ போயிட்டே இருக்குது. இவர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் அவரை ஏற்றிருக்க கூடாதுங்க, ஏன்னா அவரை பார்த்தாலே தெரியுது காசு ஏமாத்துற மாதிரி, நீங்கள் ஏன் அவரை ஏற்றுனீங்க? டிரைவர் சொல்லியிருக்காரு, அவர் ஏறும்போதே எனக்கு தெரியும், கண்டிப்பாக இருந்தாலும் காசு தர மாட்டார் எனக்கு தெரியும், தெரிஞ்சு ஏன் சார் ஏற்றுனீங்க சார், இன்னும் 10 நிமிஷத்தில் லாக்டவுன் போட்டுருவாங்க, விடிஞ்சா பொங்கல், என் வீட்டில் என் மனைவியும் என் பிள்ளைங்களும் எனக்காக காத்துட்ருக்காங்க, அவனுக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கும்ல, அவன் வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கும்ல, கண்டிப்பாக அவனை எந்த ஆட்டோவும் ஏற்றவே ஏற்றாது, அப்போ அவன் குடும்பம் விடியிட வரைக்கும் பொங்கலை கொண்டாட முடியாமல் இந்த மனுஷன் எங்கே போனானோன்னு ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க, என் பிள்ளைகள் மாதிரி தானே அவனுடைய பிள்ளைகளும், என் குடும்பம் மாதிரி தானே அவன் குடும்பமும், அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது சார், போய் தொலைகிறான். அவருக்கு அப்படியே அசந்துட்டாரன், என்னடா இப்படி இருந்தாலும் சொல்கிறாரேன்ட்டு. இறங்க வேண்டிய இடம், இவர் இறங்கும்போது வழக்கமாக 300 ரூபா ஆகும்ல, 300 ரூபா கொடுத்துருக்கிறார் அவர்கிட்ட. அவர் 100 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, ஆக்சுவலாக நான் போகிற பாதை தான் இது, ஆனந்த வேலை நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்ததுனால இந்த 200 ரூபா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் தான், அதனால் நீங்கள் 100 ரூபா அதிகமாக தர வேண்டாம், 200 ரூபா போதும் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இதை சொல்லிட்டு அவர் முடிக்கிறாருங்க, இந்த உலகம் இயங்குவதற்கு என்று ஒரு அச்சு இருக்கிறது, இதுதான் நீங்கள் கவனிச்சு கேட்கணும், இந்த உலகம் இயங்குவதற்கு என்று ஒரு அச்சு இருக்கிறது, மனிதர்கள் 1000 ஆண்டுகளாக பயணம் செய்து கண்டடைந்த அச்சு அது. அது என்ன அச்சு தெரியுமா? சக உயிர்களிடத்தில் அது எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீதியோடும் அக்கறையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நாகரிகத்தின் நன்னடத்தையின் அச்சு அது. அந்த அச்சு சில நேரங்களில் ஆட்டோக்காரர் என்கின்ற வேஷத்திலும் வரும் அப்படின்னு அதை முடித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையின் பல திறப்புகளை நம்ம இத்தனாலும் ஏன் மனைவி ஏன் பிள்ளைங்க ஏன் குடும்பம்னே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சின்ன திறப்பு, யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருவருக்கு ஒரு சின்ன உதவி செய்து அதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சியை நமக்குள்ளும் அடுத்த தலைமுறைக்குள்ளும் ஏற்படுத்த முடியும் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதிய முப்பாட்டனுக்கு உண்மையிலேயே நாம் இரத்த வாரிசுகள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி மிக நல்ல சிந்தனைகளை இந்த மண்ணில் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளை தந்த ஓசூர் புத்தக திருவிழாவை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த குளிர் நேரத்திலும் இரவிலும் மிக அழகாக உட்கார்ந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருடைய அன்பிற்கும் என் இதயத்திலிருந்து பொங்கி வருகிற பாசத்தையும் நன்றியையும் காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.